அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு 4/10/2023 முதல் தனஸ்தானத்திலிருந்து சகாயஸ்தானத்தில் நுழையக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக அடுத்தது ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல ஒரு மாறுதல் கிடைக்கப் போகிறது. செவ்வாய் கன்னிராசியில் சஞ்சரிக்கும் போது வற்றாத கடலும் வற்றும் என்பார்கள். அப்படிப்பட்ட நிலையிலிருந்து மாறி 3 இடத்திற்கு சென்று சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றி நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 4 மற்றும் 9 இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க. சுகாதிபதியும் பாக்கியாதிபதியுமாக இருக்கிறார் சிம்மராசிக்காரர்களுக்கு. அப்படிப்பட்டவர் சகாயஸ்தானத்தில் நுழைவது மட்டுமல்லாது அவரது சப்தம பார்வை பாக்கியஸ்தானத்தை வலுவுள்ளதாக மாற்றுகிறது. அதிவிரைவாக அனைத்து விதமான பணிகளையும் செய்து முடித்து நிறைந்த நன்மையும் முன்னேற்றத்தையும் அதீதமாக பெறுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் சிம்மராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதிலும் 3 இடத்தில் சஞ்சரிப்பது பல சிரமங்கள் விலகி முன்னேற்றம் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக செவ்வாயை பொறுத்த வரைக்கும் அசூர வேகத்துடன் அனைத்து விதமான பணிகளையும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படுகிறார். பூமி இயங்குகிறது என்றாலே அதற்கு முக்கியமான பங்கு வகிக்கிறவராக இருக்கக்கூடியவர்தான் செவ்வாய். எனவேதான் பூமிக்காரகன் என்று சொல்லப்படுகிறாருங்க. விவசாயத்துறையின் அதிபதியாகவும் எந்த பணியை செய்தாலும் அந்த பணியில அலைச்சல் சிரமம் இல்லாமல் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பை மிக அபரிவிதமாக கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. அப்படிப்பட்டவர் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிக வலுவாக சஞ்சரிக்கும் போது விவசாயத்துறை, மருத்துவத்துறை, பாதுகாப்பு துறை மற்றும் விளையாட்டுத்துறை போன்றவற்றில் களை தேர்ந்தவர்கள், கை தேர்ந்தவர்களாக மிக சிறப்பான இடம் வகிக்கக்கூடிய நபர்களாகவும் இருக்கின்றனர் என்பதை செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க. செவ்வாய் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் 3, 6, 11 ஆகிய இடங்களில் வலுவாக அமரும் போது நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் மிக விரைவாக செய்து முடிப்பதோடு துல்லியமாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க. அப்படிப்பட்டவர் 3, 6, 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது திட்டமிடாத காரியங்களில் கூட காரிய வெற்றியை ஏற்படுத்தி தருவாருங்க. அதே போன்று இந்த தருணத்தில் 5, 9, 10 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போதும் நல்ல பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. பல்வேறு விதமான மங்களகரமான சுப நிகழ்வுகள் நடைபெற வேண்டும் என்றால் நிச்சயமாக அதில் செவ்வாயின் பங்களிப்பு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுதுங்க. எந்த சுப நிகழ்வுகளாக இருந்தாலும் செவ்வாய் அனுகூலமாக இருந்தால் மட்டும்தான் அவை நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது பொதுவாக செவ்வாய் கன்னிராசியில் சஞ்சரிப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பு இல்லை, வற்றாத கடலும் வற்றிவிடும் என்பார்கள். அதுபோன்ற ஒரு அமைப்பிலிருந்து தற்போது துலாம் ராசிக்கு மாறுவது அதீதமான நன்மையும் முன்னேற்றத்தையும் மல்லி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுதுங்க. சூரியனை ஒருமுறை சுற்றி வலம் வருவதற்கு 680 நாட்கள் எடுத்துக் கொள்ளுகிறார். ஒவ்வொரு ராசியிலும் குறைந்தது நேர்கதியில் 45 நாட்கள் சஞ்சரிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. அப்படிப்பட்டவர் துலாம் ராசிக்குள் நுழைவது அவரது சமகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் நுழையக்கூடிய இந்த தருணம் பல்வேறு விதமான பாதிப்புகளை விலக்கி நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் ராஜயோகம் கிடைக்கக்கூடிய வகையில நல்ல பல புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. 4/10/2023 முதல் அவர் துலாம் ராசியில் சஞ்சரிக்க போகிறார். அடுத்த 1.5 மாத காலங்கள் மிக அதீத நன்மையை எதிர்பார்க்கலாம். இந்த தருணத்தில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாவதற்கான வாய்ப்பும் அதற்கான யோக பலன்களும் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் செவ்வாய் சாதகமற்று இருக்கும் போது சில நன்மைகள் கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக 2, 4, 7, 8, 12 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. அது மட்டுமல்லாது செவ்வாய் மற்றொரு கிரகத்துடன் இணையும் போது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. சனி பகவானுடன் இணைந்தால் அதிரடியாக பல சிரமங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது. ஆனால் இந்த தருணத்தில் அதுபோன்ற நிகழ்வு இல்லை. அது மட்டுமல்லாது மோட்சக்காரகராக இருக்கக்கூடிய கேதுவுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. மோட்சக்காரகராக இருக்கக்கூடிய கேதுவுடன் இணைவதால் ராஜயோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பு மிக அபரிவிதமாக கிடைக்கிறது. ஏனென்றால் கேதுவும் செவ்வாயும் இணைந்து சில நாட்கள் மட்டுமே சஞ்சரிக்க போகின்றனர். அப்படி சஞ்சரிக்கக்கூடிய இந்த சில நாட்களில் பல பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்பை மிக அதீதமாக கொடுக்க போகின்றனர். அதிலும் சுக்கிரனுடன் இணையும் போது சுக்கர மங்கள யோகம் உருவாகும். இப்படி செவ்வாயின் இணைவு காரணமாக எதிர்பாராத பல நல்ல மாறுதல்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது. அது மட்டுமல்லாது
செவ்வாய் கன்னிராசியை விட்டு விலகக்கூடிய இந்த தருணம் என்பது மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அதிலும் சுக்கிரனின் ஆட்சி வீட்டிற்கு செல்லக்கூடிய இந்த தருணத்தில் காதல் திருமணம் உள்ளிட்ட நீங்கள் எண்ணிய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் யோகத்தையும் மிக அபரிவிதமாக கொடுக்கிறாருங்க செவ்வாய். மேலும் எதிர்பார்த்தபடியே பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது. மருத்துவத்துறை, அரசியல் துறை, கலைத்துறை, ஐடி துறை, கணினித்துறை, ஆசிரியர் துறை என எந்த துறைகளாக இருந்தாலும் அந்த துறைகளில் வலுவான ஒரு நிலையை அடைவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் அள்ளி கொடுக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல சிரமங்கள் நிச்சயமாக குறைகிறது. கன்னிராசியில் சஞ்சரிப்பதை விட இந்த தருணத்தில் துலாம் ராசிக்கு மாறியிருப்பதால் ஏகப்பட்ட சிரமங்கள், குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பல தடைகள் அனைத்தும் விலகி நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க செவ்வாய். இந்த தருணத்தில் செவ்வாய் திசை நடைபெறுகிறவர்களுக்கு நீங்கள் எதிர்பாராத பல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்க போகிறாருங்க. சனி புக்தியை தவிர மற்ற புக்திகள் இருந்தால் பெரிய மாறுதலை நிச்சயமாக சந்திப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார் செவ்வாய். செவ்வாய் பெயர்ச்சியின் காரணமாக அடுத்தது ராஜயோகம் என்ற வகையில் நீங்கள் எதிர்பாராத பல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கப் போகிறது என்பதை அவர் உறுதிப்படுத்துகிறார். இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்க்கும் போது குடும்ப ரீதியாக திட்டமிட்ட அனைத்து விதமான காரியங்களிலும் காரிய வெற்றியை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறதுங்க. பல்வேறு விதமான தடைகள், தாமதங்கள் அனைத்தும் விலகி நீங்கள் நினைத்தபடியே குடும்பத்தில் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை சிறப்பாக திட்டமிட முடியும். காதல் திருமணம் உள்ளிட்ட திருமண யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இருக்கிறது. உறவுகளிடம் இருந்த மீன் மன வருத்தம், மன கசப்பு போன்றவை நீங்கி நல்ல ஒற்றுமை ஏற்படும். பூர்வீக சொத்துக்களில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். சொந்தமாக நிலம், வீடு, வீட்டு மனை வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகம் உண்டு. உங்களுடைய சிறு முயற்சி கூட பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தையும் காரிய வெற்றியை உரித்தாக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை சிம்ம ராசிக்காரர்களுக்கு தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க செவ்வாய். உத்தியோக ரீதியாக மதிப்பும் மரியாதையும் உங்களுடைய செயல்பாடுகளில் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையை பொறுத்த வரைக்கும் சரியான முதலீடும் திடீரென எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தையும் தைரியமாக எதிர்கொண்டு அவற்றில் முன்னேற்ற பாதையை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எதிர்பார்த்த அரசாங்க சலுகைகள் உள்ளிட்ட நல்ல பல நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது. கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் புதிய விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு உங்களது படைப்புகளுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும். அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு குறையாத ஒரு தருணமாக அமைகிறதுங்க. புதிய முயற்சிகள் மிகப்பெரிய அளவில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு காரிய வெற்றியை உரித்தாக்குகிறது. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் சொந்தமாக நிலம், பண்ணை நிலம் அமைத்தல் போன்ற அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு காலகட்டமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. இது சிம்ம ராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. புதிதாக ஆடு மாடு வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகமும் உண்டு. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக சிம்ம ராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்ள வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.